இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வீட்டில் வந்து என்னென்ன வைப்ஸ் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் நம்ம மாற்றலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த வீட்டினுடைய பெல், அந்த பெல்லில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டின் முன்னாடி சின்ன மணி மாதிரி கட்டியிருப்பாங்க. ரொம்ப ஒரு இந்த ஆன்மீகத்தன்மையாக இருந்துருக்கும். மாவிளை கட்டியிருப்பாங்க, அந்த சிவப்பு கலரில் சுவாமியோட இருக்கிறத வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். வீட்டுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தோரணமே ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே உள்ளே போனோன்னே அந்த ஃபயர் இருக்கும், உள்ளே போனோன்னே பிள்ளையார் வச்சுருப்பாங்க. அதுவும் ரொம்ப ஒரு மிகப்பெரிய சக்தி ஊட்டக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துருக்கும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம போகும்பொழுது இந்த கீச்சைனில் கூட சாமி வச்சுருக்கேன். நிறைய வீட்டில் நான் வந்து பார்த்துருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி துபாயில் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய வீடுகள்லையும் நிறைய பார்த்துருக்கேன். வீட்டுக்குள்ளே போன உடனே வீட்டில் வந்து ஊஞ்சல் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கிழக்கு மேற்கு பார்த்து ஊஞ்சல் வைக்கிறது தப்பே கிடையாது. நம்பர் ஒன், சங்கன் ஹால் வந்து வீட்டில் இருக்கிறது நல்லதாக நல்லது இல்லையா, அதாவது வீட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மித்தம் மாதிரி இருக்கக்கூடிய இடம் தாராளமாக இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. சங்கன் ஹால் வந்து இருக்கலாம். என்னென்னா தெற்கு பக்கம், சவுத்து பக்கம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், சவுத்துனா நான் சொல்கிறது சவுத் வெஸ்ட்டில் அதிகமாக சங்கன் ஹால் இருக்கக்கூடாது. வீட்டினுடைய மத்தியில் ஆகர்ஷண விதிகளுக்கு உட்பட்டது தான். ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தசாங்கம் எப்போவுமே எரிஞ்சுட்டுருக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சுவாமி ரூம் தனியாக இருக்கிறது, சுவாமி ரூமில் வந்து மணி கட்டலாமா, தாராளமாக மணி கட்டலாம். அடுத்தது வீட்டில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், எல்லா இடங்கள்லையும் இந்த சிலை மாதிரி வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து ஒரு இடத்துக்கு போய் பார்த்தேன், ஒரு எக்ஸிபிஷனுக்கு போய் பார்த்தேன். ஒரு ஹேண்ட்லூம் வந்து வச்சுருந்தாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு சுவாமியோட துணி பார்த்தேன். அந்த மாதிரி வைக்கலாமா, துணியில் வந்து சுவாமியோட இது வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். ஸ்க்ரீனில் வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். அடுத்தது சுவாமியோட விக்கிரகங்கள்லாம் வைக்கலாமா. நீங்கள் வந்து டான்ஸ் ஸ்கூல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நிறையா விக்கிரகங்கள் இருக்க பார்த்துருப்பீங்க, தாராளமாக வைக்கலாம். அதாவது என்றைக்கு நீங்கள் பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை ரூமுக்கு எடுத்து கொண்டு போய் வைக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த சுவாமிக்கு நைவேத்தியம் அப்படிங்கிறது தான் ஆகம விதி பிரகாரம் சொல்கிறது. மற்றபடி நீங்கள் வந்து வீட்டில் அலங்கார பொருட்களாக தாராளமாக வைக்கலாம். எனக்கு பிள்ளையார் ரொம்ப பிடிக்கும், எல்லா இடத்துலையும் சின்ன 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 பிள்ளையாராக நான் வைப்பேன், தாராளமாக வைக்கலாம். அந்த தெய்வீகமயமாக எப்போ அந்த வீடு இருக்கோ அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய ஆக்கர்ஷண விதி இருந்துருக்கும். வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு என்டர் ஆன உடனே என்னென்ன கலர்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து மரூன் கலர்னு சொல்லுவாங்க, ரெட்லேயே மரூன் கலர் அண்ட் ஒயிட், மரூன் அண்ட் ஒயிட் வந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மஞ்சள் ப்ளஸ் க்ரீனு, அதே மாதிரி மஞ்சள் ப்ளஸ் ஐவரி கலர் ரொம்ப விசேஷமாக இருந்துருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே எப்போவுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆன்மீகத்தன்மையை வந்து குடியிருந்துருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியறது. ஸோ அதை மாதிரி விக்கிரகங்கள் வச்சுக்கலாம், சுவாமி இது வந்து வச்சுக்கலாம். மற்றபடி சின்ன சின்ன பிள்ளையார் எல்லா இடத்துலையும் வச்சுக்கலாமா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தாராளமாக வச்சுக்கலாம். இப்போ சுவாமி ரூமில் வந்து சுவாமி படங்கள் நான் நிறையா வைக்கல சார், ஒரு 5-6 படங்கள் தான் நான் வச்சுருக்கேன். ரொம்ப முக்கியமான படங்கள் தான் நான் வச்சுருக்கேன். இன்னும் பெட்ரு, அந்த சுவாமிக்கு டெய்லி நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான படங்களை கொடுக்கும். அர்ச்சனை பண்ணுறதுக்கு ஒரு தனி குங்குமம், அர்ச்சனை பண்ண குங்குமத்தை தனியாக எடுத்து வைக்கணும். இதையும் நம்ம கடைபிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய ஆன்மீக தகவல் பார்த்து பல பேர் நிறையா விஷயத்தை கடைபிடிச்சுட்டு இருக்கீங்க. வீடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கோயில் கட்டுறதுக்கு சமான மாதிரி, வீட்டுக்குள்ளே அந்த கோயிலாக நம்ம சுவாமிக்கு இடம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறையா ஃப்ளாட்லேயும் நிறையா இடங்கள்லையும் பார்த்துருக்கேன், சுவாமி ரூம் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடு கட்டும்போது, வீடு வாங்கும்போது தயவு செய்து சுவாமி நமக்கு கொடுத்த இந்த பூமியில் இடம் கொடுத்த இறைவனுக்குன்னு கொஞ்சம் இடத்த நீங்கள் கொடுக்கலைன்னா அதில் பிரயோஜனமே இல்லை. சின்ன தனண்டை வச்சுட்டுருக்கேன், அதை வைக்கிறதுக்கே இடம் இல்லை, எங்கே வைக்கிறது இல்லை, இந்த மாதிரி கேள்விகளுக்கு நம்ம பதிலே கிடையாது. முடிந்த வரைக்கும் இருக்கும் வீட்டில் சுவாமி ரூம் இருக்கிற மாதிரி தனித்துவமாக பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா சுவாமியோடைய மேடை ஏற்பாடு பண்ணிக்கணும். அப்படி இருந்தால் தான் வீட்டில் ஆக்கர்ஷணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், அந்த வீட்டில் மிகப்பெரிய சக்தி மயமாக மாறும். சின்ன ஒரு ரூமில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் தனியாக அந்த சுவாமிக்குன்னு எடுத்து வைப்பார்கள், அது அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக கிச்சனில் வைப்பாங்க, தன்னுடைய சின்ன இடங்களில் கூட அக்காமடேட் பண்ணி ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. பெரிய பெரிய வீடுகளில் தான் இன்றைக்கி சுவாமி ரூம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க, சுவாமிக்குன்னு தனி ரூம் வச்சுக்கோங்க. வாரா வாரம் மாவிளையை மாற்றுங்க, உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் கூடி இருக்கும். வீட்டில் தசாங்கம் ஏற்றி வைங்க, வீட்டுக்குள்ளே வரவங்கள வாங்க வாங்கன்னு சிரித்து கூப்பிடுங்க. போகும்போது சுமங்கலியாக இருந்தால் குங்குமத்தை கொடுத்து அனுப்புங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வைப்ஸாக அந்த வீட்டில் க்ரியேட் பண்ணி வைங்க, ஒரு எனர்ஜியாக க்ரியேட் பண்ணி வைங்க. பக்கத்து வீட்டோட காசிப்ஸ், எதிர் வீட்டோட காசிப்ஸு, தேவையில்லாத விஷயங்கள் நிறைய வீடுகளில் இந்த ஹாரர் மூவி, ஹாரர் சம்மந்தமாக நிறையா பார்த்துட்டுருக்கிறது, இட் கிவ் நெகட்டிவ் எனர்ஜி. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை வீட்டில் பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரும். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, விச்சுவேல் முருகனுக்கு கரகரகர, உங்கள் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி.